வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். தமிழ் ஹிஸ்ட்ரியில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் போட்ட வீடியோஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. 35,000 சப்ஸ்கிரைபர் வந்து கிடச்சிருக்காங்க. இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்கன்னு நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நினைக்கவே இல்லை. எல்லாருக்குமே நன்றி. நான் வீடியோ அப்லோட் பண்ணலைன்னா கூட நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ அப்லோட் பண்ணல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நிறைய வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. உங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, படிக்கும்போது திருப்பி நாங்கள் படிக்கும்போது நல்லாயிருக்கு, ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து நன்றி. எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருந்ததுனால வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. இனிமே வந்து கொஞ்சம் வந்து நான் முயற்சி பண்ணுறேன், வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன டாப்பிக்காவது நான் எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். இது வந்து 11th நியூ புக் எக்கனாமியில் அத்தியாயம் 11 உள்ள ஒரு பாடம். இந்த பாடத்தை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமானா கிடையாது. இது ரொம்ப பெரிய பாடம், அதனால் வந்து பிரித்து பிரித்து தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜேசி குமரப்பாவோட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். வேலையோட தன்மைக்கேற்ப சரியாக ஊக்குவித்து செயல்படுத்தினால் அதே அளவிற்கு உடலுக்கு தேவையான உணவை கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்துக்கோங்க, ஜேசி குமரப்பா. நெக்ஸ்ட் வந்து இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பொருளாதார வளங்களோட நிலையை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன வளங்கள் வந்து நம்மளை இருக்குது, எப்படி எந்த எத்தகைய நிலைமையில் இருக்குது, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, எந்த வளங்கள் வந்து அதிகமான பொருளாதார பெனிஃபிட் வந்து கொடுக்குது, இதெல்லாம் வந்து சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்மளோட பொருளாதார செயல்திறனை வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு ஆய்வு பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். முதலாவதாக அறிமுகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியாவில் இருக்க மாநிலங்களில் சமூக பொருளாதார நிலைகள் ஒரே மாதிரி இருக்கானா கிடையாது. நம்ம தமிழ்நாடு மாதிரியே கேரளா இருக்கானா கிடையாது, கேரளா மாதிரியே பீகார் இருக்கானா கிடையாது. எல்லாருக்குமே சமூக பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரே மாதிரி கிடையாது. மண்டலங்களுக்கிடையே வந்து நிறைய பெரிய வேறுபாடுகள் இருக்குது. மேற்கு மற்றும் தெற்கு மண்டலங்கள் வந்து மற்ற பகுதிகளை விட சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக பூகோள ரீதியாக வந்து தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலம். இதே வந்து மக்கள் தொகை அடிப்படையில் 6வது பெரிய மாநிலம். பூகோள அடிப்படையில் தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலம், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு வந்து 6வது பெரிய மாநிலம். தமிழ்நாடு வந்து நிறைய சாதனைகளோட 3வது பெரிய பொருளாதாரமாக இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் 2வது இடத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு நாட்டோட டெரிட்டரிக்குள்ளே, இந்தியாவுனா இந்தியாவுக்குள்ள எல்லைக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் மற்றும் சேவைகளோட அளவு தான் வந்து சொல்கிறாங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டோட்டலாக எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது. அதில் வந்து 2வது இடத்துல இருக்கும். அடுத்ததாக தலா வருமான முதலீடு, நேரடி அந்நிய முதலீடு மற்றும் தொழில்துறை உற்பத்தி, இதில் எல்லாமே வந்து 3வது இடத்துல இருக்கும். தலா வருமான முதலீடு, நேரடி அந்நிய முதலீடு, தொழில்துறை உற்பத்தி, இதில் வந்து 3வது இடத்துல இருக்கும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. இதிலெல்லாம் நம்ம இத்தனை இடத்துல இருக்கோம், இந்தந்த கனிம வளங்கள் அதிகமாக இருக்குது, இதிலெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணி நிறைய டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழில் செய்ய உகந்த மாநிலங்களோட வரிசையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சமூக மற்றும் நலத்துறைகளில் ஏனைய மாநிலங்களை விட சிறப்பான நிலை இருக்கும். மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. எதுலலாம் அப்படின்னா, உடல்நலம், உயர்கல்வி, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம், இதில் வந்து தமிழ்நாட்டோட செயல்பாடு வந்து தேசிய சராசரியை விட சிறப்பாக இருக்கிறதா சொல்கிறாங்க. மொத்தமாக வந்து நேஷ்னல் ஆவரேஜ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை விடவே நம்ம வந்து இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேசிய சராசரியை விட வந்து தமிழ்நாட்டோட செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் உடல்நலம், உயர்கல்வி, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம், இதிலெல்லாமே நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டோட மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டோட சிறப்பு, என்னென்னலாம் சிறப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2005 ஆண்டிலிருந்து இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது விரைவாக இருக்குது.
தமிழ்நாடு வந்து வறுமை ஒழிப்பு செயல்பாடுகளில் மற்ற மாநிலங்களை விட சிறப்பாகவே இருக்குது. எல்லாமே வந்து மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணி தான் சொல்கிறாங்க. வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கு. அடுத்தது, இந்திய அளவில் ஏழைகளோட எண்ணிக்கை ஒப்பீடுகளில் ஏழை மக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களை விட ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அடுத்தது, இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தோட பங்களிப்பு அப்படிங்கிறது இரண்டாவது இடத்துல இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்ம தமிழகம் வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், அதில் வந்து தமிழகம் இரண்டாவது இடத்துல இருக்குது. அடுத்தது, மனித வளர்ச்சி குறியீட்டில் மூன்றாவது இடத்துல இருக்குது. மனித வளர்ச்சி குறியீட்டில் மூன்றாவது இடத்துல இருக்குது. அடுத்ததா, மூலதன முதலீட்டிலும் மொத்த தொழில்துறை உற்பத்தியிலும் மூன்றாவது இடம். ஏற்கனவே பார்த்தோம் மூலதன முதலீட்டிலும் மொத்த தொழில்துறை உற்பத்தியிலும் மூன்றாவது இடத்துல இருக்குது. அடுத்தது, தொழிற்சாலைகளோட எண்ணிக்கையில் 17% பங்களிப்போட முதலிடம் வகிக்கிற 37,000 அலகுகள் இருக்குது. தொழிற்சாலைகளோட பங்களிப்பில் எத்தனை பர்சன்ட் பங்களிப்புன்னு கேட்டால் 17% முதலிடத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் வேலைவாய்ப்பில் வந்து தமிழ்நாட்டோட பங்கு அப்படிங்கிறது 16% இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, இந்திய அளவில் சொல்கிறாங்க. அடுத்தது, நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அடுத்தது, மிக அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள் வந்து தமிழகத்தில் தான் இருக்குது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் ஒரு முக்கியமான மையமாக வந்து உருவெடுத்திருக்கு. வணிக வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் உள்ள கடன் வைப்பு விகிதம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. அடுத்து பார்க்கலாம், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் வந்து தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. எம்எஸ்எம்இ செக்டாரில் வந்து எவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க, எம்எஸ்எம்இ செக்டார் வந்து எவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க, அந்த திட்டங்கள் பிளானில் வந்து தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்குது. அடுத்ததோ, தமிழகத்தோட செயல்பாடு வந்து மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாநிலங்கள் வந்து சில பொருளாதார குறியீடுகளில் வந்து சிறந்து விளங்குது. கேரளா வந்து கல்வி அறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேர் இறப்பு விகிதம் இதிலெல்லாம் வந்து முன்னணியில் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு வந்து சுகாதாரம், உயர்கல்வி, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களோட வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, வேலையின்மை ஒழிப்பு இதிலெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பானதாகவும் மற்ற ஸ்டேட்ஸை விட மேலானதாகவும் இருக்குது. அடுத்ததா, மூன்றாவது இடத்துல தமிழ்நாட்டோட சுகாதார குறியீடு. ஏற்கனவே பார்த்தோம் நீதி ஆயோக் குறியீட்டில் வந்து தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சுகாதார குறியீடு வந்து கேரளம், பஞ்சாப் அதுக்கப்புறம் வந்து நம்ம மூன்றாவது இடத்துல இருக்கும். நம்மளுக்கு மேலே யார் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, கேரளா, பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு. தமிழகத்தில் பச்சிளம் குழந்தை இறப்பு வீதம் வந்து 14. இது வந்து மற்ற ஸ்டேட்ஸை காட்டிலும் ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு வீதம் வந்து 2014 21 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2015 20 குறைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க, கம்மியாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, சுகாதார மாநிலம் முற்போக்கு இந்திய அறிக்கை 2018 நீதி ஆயோக் வெளியிட்ட ஒரு அறிக்கையை வச்சு சொல்கிறாங்க. அடுத்ததா, பெரும்பான்மையான மக்களுக்கான சமூக நல கொள்கைகளை கொண்டிருப்பது தான் தமிழ்நாட்டோட முன்னேற்றத்திற்கு காரணமாக சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டால், பெரும்பான்மை மக்களுக்கு பரவலாக்கப்பட்டுள்ள பொது விநியோக திட்டம், மதிய உணவு திட்டம், பொது சுகாதார கட்டமைப்பு, இது மூலமாக வந்து நம்ம வந்து மக்களோட நலத்தை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டங்கள்லாம் வந்து மக்களுக்கு ஒழுங்காக போய் சேர்ந்துருக்கு, இதுதான் வந்து முன்னேற்றத்திற்கு காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இயற்கை வளம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். TNPSC ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.